தச்சு தொழில் பழகுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சமையல் வேலைக்கு பயன்படுத்துகிற துடுப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3:1 சட்டம் எடுத்து 3/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச் கணம் வச்சு இழைச்சிக்கணும். அகலத்தை இழைக்க வேண்டியதில்லை, 3 அடி நீளம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தலைப்பை மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 3 அடி வச்சு நீளத்தை மார்க் பண்ணிக்கணும். நீளத்தை மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் முடிச்சுட்டு ஒரு தலைப்புலேருந்து 1.5 அடி கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். 15 இன்ச் நீளம் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 அடிக்கு வந்து 2 இன்ச் அகலம் வர மாதிரி அந்த சைடு அகலத்தை கழித்து மார்க் பண்ணிக்கணும். பாக்கி உள்ளது பிடிக்கி கைப்பிடிச்சி கின்றதுக்காக உள்ளது, அது வந்து 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் அகலம் இருக்கலாம். 1 இன்ச் வைக்கலாம், 1.5 இன்ச் வச்சு அதை கனெக்ட் பண்ணி பாக்கியை வரிடணும். அந்த மார்க் பண்ணதை அப்படியே ஒரு ஒழுங்கு சட்டம் போட்டு இழுத்து வரிக்கணும். வருவனதும் அந்த பாக்கி உள்ளதை மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். இது அப்படியே கோடியை மட்டும் லைட்டாக உருட்டின மாதிரி மாற்றிக்கணும். இது ஒரு சிம்பிளானது தான், அது இது யார் வேணாலும் செய்யலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் கிரைண்டிங் மிஷின் வச்சு அதை அப்படியே மோல்டு பண்ணி எடுத்துக்கணும். பாக்கி இதை வந்து அதை அப்படியே உளிய வச்சு அதை வெட்டி விட்டுருணும். ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. அது கிண்டுற பக்கம் 2 இன்ச் இருக்கணும், பிடிக்கிற பக்கம் 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் இருக்கலாம். பாக்கி இதை அப்படியே கிரைண்டிங் மிஷின் வச்சு நல்லா மோல்டு பண்ணிக்கணும். அது கிண்டுற பக்கத்தை வந்து கொஞ்சம் மெல்லிசாக வர மாதிரி நல்லா மோல்டு பண்ணிக்கணும். இது வந்து 1/2 அடி கணம் இருக்குது, 1.5 அடி கணம் இருக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். பிடிக்கிறத நல்லா கையில் வெட்டாத மாதிரி நல்லா ஒட்டிக்கணும். நல்லா இது வந்து பூவரசு மரம், அது பூவரசு மரத்தில் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பூவரசு இல்லைன்னா தேக்கு இல்லைன்னா பலா இந்த மாதிரி மரத்துல எல்லாம் போடலாம். பாக்கி வேம்பு இந்த மாதிரி மரம்லாம் உடஞ்சி போயிடும் கிண்டும் போது. இது நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டாக்கா இந்த துடுப்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய வீடியோ கேட்குறீங்க, என்னால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் போட முடியும். நீங்கள் கேட்குற வீடியோலாம் கண்டிப்பாக ஒரு நாள் நான் அப்லோட் பண்ணுறேன். இது இன்னும் திக்னஸை குறைச்சிக்கணும். இது இப்போ அரைஞ்சிக்கிட்டே இருக்குது, நல்லா மெலிசாக வர அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும். அப்போ தான் வெயிட் இருக்காது, இல்லைன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும்போது கிண்டும் போது கையை வலிக்கும். நல்லா கொஞ்சம் கணத்தை குறைச்சி எடுத்துக்கிட்டால் தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கிண்டுறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த துடுப்பு எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா சமையல் வேலையில் கிண்டுற மாதிரி உள்ள ஐட்டத்துக்கு இது பயன்படுத்தலாம். இந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்கு அது கிண்டுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அது இதோட ஒர்த்து ஒரு எப்படியும் ஒரு 500 இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு இதை சேல்ஸ் பண்ணலாம்.
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் போடுற வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு சில வீடியோலாம் புரியாது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலே பாதிர கேட்குறீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தச்சு தொழில் பழகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோதான், துடுப்பு ரெடி ஆகிடுச்சு. குடிக்கிறதும் நல்லா ஒரு நல்லா மெல்லிசாக இருக்குது.